அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களையானால்
பக்கத்தில் அடங்குமா, இன்னும் முத்த வைக்கிறீர் அப்படி நம்பிக்கை வைப்பவர்கள் அல்லாஹ் செய்யப்படுகிறார். எந்த காரியத்தை செய்யணும் முடிவு வந்துட்டோமோ அதுக்கு பின்னால அதுல வந்து அறமுறையா இருக்கக்கூடாது, நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்து. சில நிறைய பேர்களுக்கு காரியங்கள் செய்யணுங்கிற முடிவுக்கு வந்த பின்னாலையும் ஒரு குழப்பம் ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பம் ஊசலாட்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு விடுங்கள். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு கொண்டீர்களோ பொறுப்பையும் பாரத்தையும் அல்லாஹ் போட்டு நான் செய்ய போறேன், நீ பொறுப்பு. அப்படி பொறுப்பை எங்கிட்ட போட்டவங்களுக்கு நான் போதுமானவன் பொறுப்படுத்திக் கொள்வேன். பொறுப்பு கொடுத்தவங்களை அல்லாஹ் வீணடிப்பதில்லை என்று சொன்னான். உலக வரலாற்றுகளை நீங்கள் போய் பார்த்தால் நம்பிக்கையாளர்கள் என்றே ஒரு பெரிய கூட்டம் வந்தார். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் ஆட்சி செய்தவங்க இருக்கிறாங்க, அந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய அரசர்களுடைய குடும்பங்களுக்கு பேரே முத்தவைக்கு இல்லாமே பேர் வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது பொறுப்பை வைத்தவர்கள் அவங்க பேரே முத்தவைக்கு இல்லா அல்லாஹ்வின் மீது பொறுப்பை போட்டுட்டாங்க. அல்லாஹ்வின் மீது பொறுப்பை போட்டு விட்டு தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக சிறப்பாக தன்னுடைய காரியங்களை திட்டமிட்டபடி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அவர்களை நாம் ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் பொறுப்பு விஷயத்தில் ரப்பை நாம் நம்புவது மாத்திரமல்ல, ரப்பிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. வரலாற்றில் ஒரு அருமையான செய்தி படித்தேன். ஆத்தமுல் அசமி, இஸ்லாமிய வரலாற்றில் ஆத்தமுல் அசமி என்று ஒரு பெரியவர், ஒரு அல்லாஹ்வுடைய நேசராக வாழ்ந்தார். ஆனால் குடும்பம் பெரிய குடும்பம், நிறைய பிள்ளைகள், கடுமையான வறுமையான வாழ்க்கை. வறுமையா இருக்கிறாங்கிறது ஒன்றுக்கு தெரியாது, வறுமையை காட்டாத வறுமை. ஆபாக்கில் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யாசபுஹுல் ஜாஹிலாகுனியா, அவர்களை பற்றி தெரியாதவங்க உங்களெல்லாம் ஒரு பெரிய சீமான்கள் செல்வந்தர்கள் என்று நினைக்கிற அளவுக்கு நடந்து கொள்வார்கள். நாபாக்களை பற்றி எப்படி சொல்வான், அவங்க வறுமை தான், புக்கராக்கள் ஏழைகள் என்று சொல்லிவிட்டு இவங்க நிலைமையை தெரியாதவங்க இவங்க ஒரு பெரிய சீமான்கள் போல தெரியுது, பெரிய செல்வ செழிப்புல வாழ்ந்தார்கள் என்று எண்ணும் அளவிற்கு அவங்க நடந்துக்கிடுவாங்க. அழகான ட்ரெஸ் அணிஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வெளியில காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு வீட்டில் அடுத்து தெரியல, அதை யார்ட்டும் காட்டிக்கிட மாட்டாங்க, சாத்தமாக இருந்துக்கிடுவாங்க. நாங்கள் பஸ்ஸில் இருந்துங்கிறது கூட வெளியில் சொல்றது இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அப்படி பார்த்த சஹாபாக்களை ஒட்டிய காலத்தில் வாழ்ந்த காவியங்கள் சகோ காவியங்களிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆத்தமுள்ள அசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தார். அவர் ரொம்ப ஏழை, வறுமை, குடும்பத்தில் ஒன்றுமில்லை. ஒரு நாள் தன்னுடைய மக்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத நிலையில் இருக்கும் அந்த குடும்பத்தில் அவர் சொன்னார், ஆத்தமுள்ள அசமி சொன்னார்கள், பிள்ளைங்களுக்கு மத்தியில் அவங்க பிள்ளைகளெல்லாம் அவர்களோடு பேசுகிற போது அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. உலகத்தில் ஹஜ்ஜினுடைய காலம், எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. உடனே ஆத்தமுள்ள அசமியினுடைய மனசில் ஆசை வந்துச்சு. அவங்க பிள்ளைகளிடத்திலே வந்து பேசுகிற போது சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் உங்கள் தந்தைக்கு அனுமதி கொடுத்தால் வருஷ வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போயிடுவேன். ஹஜ்ஜை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அந்த இன்பம் ஆர்வம் மனசில் ஏற்பட்டு நீங்கள் எல்லாம் உங்கள் தந்தைக்கு அனுமதி கொடுத்தால் வர்ற வருஷம் வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போவேன்னா. பிள்ளைங்க மனைவி மார்கள் எல்லாரும் கூடி இருக்கிற கட்டம், அவங்க வீட்டில் சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, அது எப்படி நீங்க போற சாத்தியம் இருக்கு, ஒன்றும் இல்லையே, போவதற்காக எந்த சாத்தியம் இல்லை, எந்த பொருளாதாரம் இல்லை, அடுத்த வேளை உணவு கட்டத்தில் எந்த ஒன்றும் இல்லை, கைகொண்ட திருப்புனா எப்படி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிற போது எங்களுக்கு வீட்டுக்கு போக முடியும், உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும், எங்களுக்குள்ள வழியை வச்சுக்குள்ள போகணும், ஹஜ்ஜிக்கு கடமைன்னா உங்க தேவை பூர்த்தி ஆகணும், ஹஜ்ஜிக்குள்ள ஏற்பாடு, எங்களுக்குள்ள வச்சுக்கு போகணுமே, கைப எப்படி கடுமையான இந்த வறுமையில் இருக்கிற போது எங்களை விட்டுட்டு நீங்க எப்படி ஹஜ்ஜிக்கு போறது அப்படின்னா. அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளையில சின்ன வயசு பொண்ணு, கடைசி பொண்ணு அவங்களுடைய குட்டி பிள்ளை, அவங்க மட்டும் சொன்னாரா பாப்பாவுக்கு அனுமதி கொடுக்க வார்த்தைக்கு போட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளை பாப்பாவுக்கு அச்சுக்கு அனுமதி கொடுத்துருக்க, அச்சுக்கு போட்டோம் முன்னாடி வயிறு படைத்து உங்களுக்கு எல்லாம்
நாம எப்படி ரிசுக்கு இன்னொருத்தன் எதிர்பார்க்கிறோமோ, நம்முடைய தந்தையும் எதிர்பார்க்கிற ஆளை தவிர ரிசுக்கு அளிப்பவர் இல்லையே. தந்தை போய்விட்டால் நமக்கு ரிசுக்கு யார் கொடுப்பாங்கன்னு கேட்கிறீங்க. தந்தைக்கு ரிசுக்கு அளிப்பவன் நமக்கு ரிசுக்கு அளிப்பாங்க. வாப்பா அவருக்கு ராசி அல்ல, சாப்பாடு அவர் கொடுக்கறல்ல, அவரும் சாப்பாடு இன்னொரு இடத்துல தான் கேட்டு பெற்று இருக்கிறார். அவன் இருக்கிறானா இல்லையா? அண்ணா இருக்கிறான். அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. வாப்பா அவருக்கு கொடுத்துருங்க. அந்த பிள்ளை சொன்ன உடனே எல்லாரும் மறுக்கல, சரி வாப்பா போயிடுவாங்கன்னாங்க. அவர் தயாராகிட்டான். அச்சிக்கு தயாராகி ஏற்பாடு செய்து, இப்ப மாதிரிலாம் இல்லை அச்சிக்குன்னா, இப்ப நம்ம வந்து இன்னும் தயாரா ஆகல, அப்பங்களும் அப்படி இல்லை. அஞ்சு மாசத்துக்கு முந்தையே கிளம்புவாங்க, நடந்து போவாங்க, ஒட்டகத்துல போவாங்க, ஆகலாமத்துல கோவையில குழந்தைகளிலே அஞ்சு மாசத்துக்கு முன்னால போயிட்டு இருப்பாங்க. அஞ்சு பயணம் நம்ம இப்ப அஞ்சு பத்தி பேசல, இன்னொருக்கு நாலு பேருக்கு அஞ்சு நாள் மிக பிழைக்க பெறப்படுது. அந்த அளவுக்கு அண்ணா இன்னைக்கு நமக்கு சௌரியத்தை செய்து கொடுத்தான். அவன் தயாராகிட்டாங்க. யாரும் அல்லாடி பெரிய குடும்ப அஜிக்கு புறப்பட்டு அவங்க எல்லாரும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அவங்க பயணத்தை தூக்கிட்டாங்க, அவங்க லக்கேஜை கூப்பிட்டாங்க, பைய எடுத்தாங்க. பிஸ்மில்லா, காலையில் மட்டும் தான், சாயந்தரம் அஜிக்கு கையில் ஒன்றும் இல்லை, ஒரு பையில ரெண்டு துணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஒரு மாதம் முயற்சி செய்யணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுப்பிடுறது. மாசில தான் புரியல, மாசு வந்து வச்சுக்கோங்க, எல்லாம் ரெடி ஆகாச்சு, மாசியை கொண்டு போங்க. ஏன்னா அந்த சில நேரங்களில் உணவுகளுக்கு சரியான கறி இருக்காது. அவங்க கடைசி வரைக்கும் என்னென்ன தயார் பண்ணணுங்கிற திட்டம் இருக்கிறது நமக்கு. எந்த திட்டம் இல்லாமல் கட்சி பயணம் அல்லாமா புறப்பட்டு விட்டார்கள். நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் இருந்த சஹாபாவுடைய வாழ்க்கையை அப்படியே அனுபவிக்கிட்டு ஹாசமுல்லா சங்கருக்கு இருந்தாங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போன போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பூரா வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்னமா இந்த வேலை பார்த்தீங்க, இப்படி அவங்கள போக சொல்லிட்டீங்களே, இந்த பொண்ணு தான் லவ் சக்கத்துக்கு மாத்தான அசல இருந்ததாலே இப்படி பொண்ணு நீ பேசாம இருந்திருந்தா நடந்திருக்காது. அவங்க உங்கள்கிட்ட அனுபவம் தானே கேட்டாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் உயர்ந்த மாட்டானே. அவங்க வீட்டுல எல்லாம் சொன்னாலும் இந்த பிள்ளை தான்மா, அந்த பிள்ளை எல்லாரும் பேசுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டோம்மா, அவனுக்கு என்ன விவரம் தெரியாது, சின்ன பொண்ணுக்கு எல்லாரும் இருக்க வேண்டாமா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு எல்லாரும் போனோம்னா கையை தூக்கணும், நல்லா அவங்களா இது செய்தி உணவுலாயா அவசரத்தில் போகி போதே வாசலா உபயோகமா பசைபுரா பசையம் நீ வாகும். யாருமா நீ பெரிய கருணை உள்ளவன், நின்று கழிந்தவன், இவங்க எல்லாரும் இன்னும் ஒரு மாதிரியை பேச அளவுக்கு வச்சிடாத. உன் மேல நான் நம்பிக்கை வச்சு எங்க வாப்பாவை போக சொல்லியிருக்கேன். நீ நம்பிக்கையை நிறைவேற்றுற ஆளு, நீ காரியங்களை எப்போது வீணாக்க மாட்டாய். இவங்க மத்தியில எனக்கு கேவலம் கண்ணியப்பொறி வந்துடாமல் பார்த்துக்கான்னு வாசி பாருங்க. அந்த சின்ன பிள்ளைதான் எல்லாரும் என்ன கூட சொல்றாங்களே, நீ மாய பத்தி இருந்தா அவர் போய் இருப்பாரா, குடும்ப வறுமை இருந்ததுன்னு அவங்களுக்கு எல்லாம் நீ தான் பாடம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு துவா. அல்லாஹ்வுடைய பெரிய கருணை பாருங்க. நாட்டினுடைய அரசர் வேட்டையாடி வருகிறார். அவர் வேட்டை இவங்க வீடு வந்து எங்கேயோ காட்டில் ஒரு தனியா இருக்குது. நாட்டினுடைய அரசர் வேட்டையாடி கூட்டத்தோடு போவார். வேட்டையாடுறதுக்கு கூட்டத்தோடு வேட்டையாடி போற போது அவர் வேட்டையை விரட்டிக்கிட்டே போறாருல, அவங்க ஸ்பீடா ஓடுவார். பின்னால் அவர் கூட்டத்தை மறந்துட்டார், விட்டுட்டார். அந்த வேட்டை தனியா ஓடுது இல்லை, பின்னாலே போயிட்டார். பயங்கரமான தூரத்துக்கு போய்விட்டார் அந்த வேட்டையை விரட்டிக்கிட்டே. வேட்டை பிராணி விரட்டிக்கிட்டே போற ரொம்ப தூரம் போன பின்னாலும் விளங்குது. பின்னால திரும்பி பார்த்தா ஒத்தனை காணல. அவர் ஸ்பீடு யாரும் ஒரு முடியாது, அதிகாரிகளை காணவில்லை, மக்களை காணவில்லை, யாரையும் காணவில்லை. இவர் வேட்டையாடுவதற்கு வேகத்திலே ஓடி வந்து எல்லோரையும் தனித்தார். இப்போது அரசருக்கு நிலைமை என்ன ஆகி அப்பசன் இப்ப தாக தொண்டையை உடைக்குது, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, காட்டில் மாட்டிக்கிட்டார். என்னையாவது கண்ணுக்கு தெரிஞ்ச வீடு இருக்குமான்னு பார்த்தா ஒரே ஒரு கூட வீடு தெரிஞ்சிச்சு. அந்த வீட்டு வாசல்ல வந்து ரெண்டு கதவை தட்டுக்கிறார். வாசல்ல தட்டினா உள்ள இருந்து வெளியில வந்தாங்க. யாரும் கேட்டாங்க, எப்பா இந்த நாட்டினுடைய அரசரே வந்து நிற்கிறேன்னு சொன்னார். இந்த நாட்டுக்கு அரசர் என்ன வேணும் ஆத்தமல்ல அசமியனுடைய வீட்டுல கேட்கிறார். அவங்க சொன்னாங்க தண்ணி வேற எனக்கு ஒண்ணும் வேண்டியது இல்ல, இந்த மாதிரி வேட்டையாடி வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். உடனே தண்ணி ஒரு கோப்பையில கொண்டு வந்து அந்த தண்ணியை கொடுத்தாங்க. அரசர் குடிச்சாரு, ரொம்ப தண்ணி அற்புதமான தண்ணியா இருந்துச்சு. அந்த தண்ணி அவருக்கு ரொம்ப இன்பமாச்சு. உடனே இந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறார் அரசர். அவங்க என்ன ஒரு ஏழை சோழர் ஆத்தமல்ல அசமிக்குள்ள வீடு. உடனே அமைச்சர் சொன்னாங்க, அரசு எனக்கு இந்த மாதிரி விஷயம், அந்த வீடு ரொம்ப முடிச்சுட்டு அப்படிங்கிற வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு.
அவங்களை எங்க விசாரிச்சுட்டு வந்தார் ஊரு கொஞ்சம் பின்னால விசாரிக்க போகிற போது விஷயம் விளங்கியது. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அரசர் சொன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் இந்த பத்து பட்டினியோடு இருக்கிறாங்க. அரசர் சொன்னால் பத்திரிக்கை உடனே செல். ஒரு மூட்டை நிறைய தங்கு தள்ளி கொடுத்தார், உணவுகளை கொடுத்தார், தானியங்களை கொடுத்தார், பழங்களை கொடுத்தார். உலகத்தை மொத்தமாக கொண்டு ஆத்தமன் அரசனுடைய வீட்டுக்கு செல், வீட்டுக்கு சென்று சொல், கவலைப்படாதீர்கள். அவங்க ஹஜ்ஜிலிருந்து வருகிற வரையிலும் அரசாங்கம் உங்களுக்கு உணவளிக்கும். ஹஜ்ஜிலிருந்து வர வரைக்கும் அரசாங்கம் உணவளிக்கும். தேவைக்கு போக எப்போது தேவை இருந்தாலும் எங்களிடத்து வாருங்கள் என்று சொல் என்று பணத்தை கொண்டு கொடுத்து விட்டார். தங்க காசு வந்திருக்குது, உணவுகள் வந்திருக்குது, தானியங்கள் வந்திருக்குது, பணத்தில் வந்திருக்கிறது. அதை பார்த்த போது சுபானல்லாஹ், வீட்ட ஒரே சரசரப்பு. அந்த சின்ன குழந்தை சொன்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த என்னமா உங்களாக கைவகுந்தல் வாங்கி சிந்தியான் பணத்துறை மக்களுக்கு நமர்ந்து வாங்கிதா, எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம். அப்போ இந்த சின்ன குழு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. நான் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, கொஞ்சம் மாதம் யோசனை இருக்கா, அன்னைக்கு வாப்பா போகும்போது நாங்கள்லாம் அழுது நீ செஞ்சுட்டு இருந்த சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது சிரிக்கிற வீடு நிறைய குவித்திருக்கிறது நீ அழுகிறாயே என்று கேட்டாங்க. அந்த பிள்ளைகிட்ட ரிசுக்கு வந்து குழஞ்சிட்டு அந்த குழந்தை சின்ன பிள்ளை உட்கார்ந்து அழுது, இப்ப என்னமா நீ அழுகிற அந்தமா சொல்லிட்டா வாருங்க. நம்ம படைப்புகள்ல ஒரு படைப்பு, நம்மை மாதிரி ஒரு படைப்பு இந்த அரசர். அவர் ஒரு பார்வை நம்ம குடும்பத்துல இறக்கம் நீ சும்மா சொன்ன பாருங்க, கருணை பார்வை அவர் பார்த்தாரு. அந்த பார்வை இன்றைக்கு நம்ம குடும்பத்தை இவ்வளவு செழிப்பாக்கிட்டு படைச்சு அக்கா ஒரு பார்வை பார்த்துட்டா நம்ம செழிப்பு எப்படி இருக்கு? அதான் அதுக்கு அரசருடைய ஒரு பார்வை நம்ம குடும்பத்துல விழுந்த போது இன்னைக்கு ஊர்ல பணக்கார குடும்பம் நம்ம குடும்பம் தான். நம்மள்ட இருக்கிற தங்கை இந்த ஊர்ல யாருக்கும் இருக்காது. அவ்வளவு தங்கை அரசர் கொடுத்துட்டார், அவ்வளவு சாப்பாடு, அவ்வளவு உணவு. நேற்று வரைக்கும் நம்ம பகீர் குடும்பத்தில் இருந்தோம், இன்னைக்கு ஒரு பார்வை அரசர் பார்த்ததுக்காக இன்று கிடைத்தது. நான் கேட்கிறேன், என் ரப்பு பார்த்தால் எப்படி இருக்கும் என்றால் எல்லோரையும் வர வைத்து விட்டது, எல்லோரையும் சிந்திக்க வைத்தது. இங்கே நான் ஞாபகப்படுத்துவேன், ஆத்தமல்ல அசம்மி தன்னுடைய நிலைமை என்ன என்று அவர் யோசிக்கிறார். வீட்டை பற்றி அவர் கோடைப்பட்டார். அன்று இரவு அவருக்காக கடவுளை அறிவித்தான் ஆத்தமல்ல அசம்மி. ஆத்தம் மண் அசல முகாமலத்து மகனா அசல நம்மோடு அழகாக நடந்து கொண்டவர்கள் அவர்களோடு நாம் அழகாக நடந்து கொண்டோம். எப்படி அத்தம் கட்டும் அவர் கவலைப்படுறாரு, குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, குடும்ப நிலைமை என்ன ஆச்சு? அன்னைக்கு ராத்திரி கனவுல அல்லாஹ் அறிவிக்கிறான், நம்ம கூட அழகா நடந்துக்கிட்டா அவங்க கூட நம்ம அழகா நடந்துக்கிடுவோம். நீங்க நமக்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, நமக்காக உங்க குடும்பத்தை வந்துட்டு வந்திருக்கிறீங்க, உங்க குடும்பத்தோடு நாம் அழகா நடந்துக்கணும். நமக்கு ஒரு பாடத்தை நான் ஞாபகப்படுத்துவேன், அற்புதமான ஒரு வரலாறு. வாழ்க்கையில நம்பிக்கையை மட்டும் அல்லாஹ்வின் மீது வைத்தால் எங்கோ இருந்து ஆட்சி செய்த அரசரை ஏதோ ஒரு வேட்டை பிராணிக்கு பின்னாலே ஓட வைத்து அந்த மானை விரட்டி வந்த அரசர் மான் வேகத்துக்கு ஓடி வந்து தன்னுடைய அதிகாரிகள், தன்னுடைய ராணுவம், தன் சிப்பாய்கள் எல்லாத்தையும் விட்டு தூரமாகி ஒரு காட்டுக்குள்ளே வந்து நின்று தாகத்தில் துடிக்கிறார். அல்லாஹ் அந்த ஏற்பாடு செய்தார், தாகிக்க வைத்தார். அப்புறம் இவங்க வீட்டு வாசலில் நின்று கதவு தட்டி தண்ணி கேட்க வைத்தார். அந்த தண்ணியை இன்பமாக்கினார், விசாரிக்க செய்தார். விசாரிக்க பின்னால் முழுக்க அனுப்புறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். அவர் வானக்கதவை திறந்து போடுவதில்லை, பூமி கசானாவிலிருந்தே கொடுப்பார். அல்லாஹ் ரப்பல்லாலமீன் நம்பியவர்களை வீணாக்குவதில்லை, எப்போதும் நம்பிக்கையாளர்களாக உங்களையும் என்னை மாற்றி வைப்பார்கள். காலமெல்லாம் இந்த நம்பிக்கையில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கி வைப்பார்கள். இந்த நிறைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலையோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் உடையவர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் புரிவானாவே. நமது உயிரிடம் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைத்து பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாவே. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாக்களை ஆதரவைத்து இவ்வார்த்தைகளை நடைபெறுகிறேன். அஸ்ஸலாம் அலைக்கும். அல்லாஹ் ஆமீன். அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு